என் உயிருக்கு நீயே, உறவுகள் அனைவருக்கும். என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்கள். தம்பிகள், இங்கே குறிப்பிட்டது போல இந்த தேர்தலில் அதிகப்படியான நெருக்கடியையும் அச்சுறுத்தலையும் நாம் எதிர்கொள்கிறோம். போர்க்களத்தில் இருபது நாடுகள் தன்னை எதிர்த்து நின்ற போதும் அஞ்சாமல் களத்தில் நின்று வீர போர் புரிந்த மானமரவன் பிரபாகரனின் பிள்ளைகளை அச்சுறுத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. பயம் என்பது கோலைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார் நம்முடைய தலைவர். ஆனால் இதில் என்ன சிக்கல் என்றால், முதன்முறையாக களத்திலே நிற்கிற நம் பிள்ளைகள் 21 வயது, 22 வயது, 23 வயது இளம் பிள்ளைகள். அவர்களை நிறுத்தும் போது பெற்றோரை போய் மிரட்டுவது, அப்பாவை நிறுத்தினால் மற்ற குடும்ப உறுப்பினர்களை மிரட்டுவது, அம்மாவை நிறுத்தினால் மற்ற குடும்ப உறுப்பினர்களை மிரட்டுவது. நான் கூட சொன்னேன், யாரும் இல்லாத பொட்டல்ல நீ யாரை வெட்டுறதுக்கு கம்பெடுத்துட்டு வர போற, யாரை அடிக்கிறதுக்கு கம்பெடுத்துட்டு வர போற. வீரன் என்பவன் எதிரியை நேருக்கு நேரம் நின்று மோதி வெல்பவனுக்கு பேர் தான் வீரன். உனக்கு 10 லட்சம் தாரேன், 13 லட்சம் தாரேன், 20 லட்சம் தாரேன் விலைக்குன்னு சொல்லி எல்லாரையும் விலக வச்சுட்டு போட்டியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அச்சுறுத்தி அதிகாரத்தை காட்டி மிரட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் வென்றுட்டேன் என்று சொல்வதுக்கு அது மாதிரி ஒரு வெக்கக்கேடு உலகத்தில் ஏதாவது உண்டா? அதுக்கு வெஸ்த குடிச்சு செத்து போகலாம். இது போல ஒரு வெற்றியை அடைந்து விட்டு வீதியில எப்படி நீங்க வெக்கம் இல்லாம நடமாடுவீங்க? நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது ரொம்ப புதிய அனுபவம் உங்களுக்கு. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி, அவருக்கு 80 வயது. என்னோட ஒய்எம்சியில பயிற்சி எடுப்பேன், நானும் என் தம்பி புகழேந்தி எல்லாரும் நாங்கள் ஒய்எம்சிஏ விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி எடுப்போம். இப்போ 80 வயது பெரியவர், ரொம்ப தூரம் அது, ஆவடி அம்பத்தூர் அங்கே ஒரு தொழிற்சாலையில் வாயிற்காவலராக இருக்கிறார். அவர் ஓய்வு பெற்றுட்டார், அதனால பணி செய்கிறார். எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையானதை செய்து கொடுத்துட்டார். ஓய்வூதியத்தில் வர்ற பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு உலகத்தில் எந்த நாட்டில் ஓட்டப்பந்தய போட்டி நடக்குதோ அங்கே போய் பங்கேற்பார். நம்ப முடியுதா பாருங்க, 80 வயசுல அது டியூப் இருக்குல்ல, டியூபை இடுப்பில் மாட்டி இழுத்து பிடிச்சிக்கிட்டு பயிற்சியாளர் ஓட சொல்வார். அந்த டியூபை வந்து அவர் அவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு போயிட்டு ஓடணும். அது பயிற்சி எடுப்பார். அது நாங்கள் எடுப்போம், அவர் எடுப்பார். அதை எடுத்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார், ரொம்ப இது பண்ணுவார். கடைசியாக மலேசியாவில் ஒரு தடவை போட்டி, 100 மீட்டருக்கு போட்டி, இவர் பேர் அறிவிக்கிறாங்க, மீதி 20 பேர் பேர் அறிவிக்கிறாங்க. அவர் ஒரு ஆள் இப்படி முட்டிக்கால் போட்டு நிற்கிறார் பந்தய கோட்டில், ஒருத்தனும் வரலை. 80 வயசுல இவன் ஓட வருவான், நடக்கவே முடியாது 100 மீட்டர் வேகத்தில். நம்மால் தனியாராக இருக்கிறாரு. கடைசியாக மொத்த இந்த அரங்கத்தில் இந்த கேலரியின் முறம்ல அதில் இருக்கிறவன்லாம் கைதட்டி அவரை கூப்பிட்டு முதல் பரிசு, 2ம் பரிசு, 3ம் பரிசு, 3 பதக்கத்தையும் போட்டான். ஏன்னா ஆள் இல்லை. திருப்பி 200 மீட்டரு அவர் சொல்றார், இதுலயாவது எந்த பயிலாவது வருவானு பார்த்தேன், அதுலயும் ஒருத்தனும் வரல. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 3 பரிசு எனக்கு தான். அந்த பரிசுகளை வாங்கிட்டு மறுநாள் இங்க வந்தவொடனே ஒய்எம்சிஐக்கு வந்தாரு, எல்லாத்தையும் காட்டினாரு எங்களுக்கு.
அவர் உண்மையிலே வீர, அவரோட போட்டி கூட யார் வரல, அந்த பரிசுகளை கொடுத்தாங்க. நாங்க தான் நீ வீரனா நான் வீரனு மோத வர்றோம்லவா, மோதி பார்ப்போம். பல தேர்தல்களை சந்தித்த அவர்கள் முதன் முதலாக தேர்தலை சந்திக்கிறார். நம்மளை பார்த்து பயப்படுவது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது பாருங்க. இங்கே என் தம்பி சொன்னார் பாருங்க, ஒரு அழைப்பு வருது, அழைப்பு வந்து அண்ணன் பேசுறாருன்ட்டு. அந்த நுட்பத்தை முதன் முதலாக பயன்படுத்திய பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் தான். அது வந்து நம்மளுடைய தொழில்நுட்ப பிரிவில், தகவல் தொழில்நுட்ப பிரிவில் தங்கச்சி சுனந்தா, தம்பி மதன் போன்றவர்கள் செய்த வேலை. அது சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு கூட வந்திருக்கோம், நான் வரும். ஒரு நாளைக்கு 30,000 பேருக்கு அழைப்பு போகுது, அது கூடும் இன்னொரு போகப்போ. அது தம்பி சொன்ன மாதிரி இதை யாராவது காப்பி அடிக்க கொடுங்கள, தங்கச்சிக்கே பேசியிருக்கான், நாங்கள் காசு தரோம், இந்த நுட்பத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு. நாங்கள் காசுக்கு வேலை செய்கிறது இல்லைங்க. நான் கடந்த கால ஆட்சியை நம் நினைவுகிறோம், ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. நான் கூட இங்கே வந்து கட்டாய கையெழுத்து போட்டேன், அவர் தான் மேலே வழக்கு போட்டார். இப்போ சேலம் 8 வழிச்சாலைக்கு இங்கே வந்து கையெழுத்து போட்டிருக்கிறதுல வந்து நான் என் தம்பி ஜெகதீசனும், அப்போ என்ன பண்ணோம், சரி வாடா மக்களை போய் பார்த்து வரும்னு போனோம். நாங்கள் அந்த 8 வழிச்சாலை அந்த இடத்துல போராடி இருக்க மக்களை அங்கே போய் கொஞ்சம் தான் நேரம் தான் நின்னேன். சூழ்ந்துக்கிட்டு மக்கள் என்ன எடுத்து பண்ணும்போது படக்கன் வந்து என்னை கைது பண்ணிட்டு சிறைப்படுத்திட்டாங்க. எங்களை ஒரு 4-5 பேரை உள்ளதுக்கு போட்டாங்க. ஒரு 2 நாள் இருந்தோம் அவ்வளோதான். அதில் கைது செய்து என்னை கூட்டிகிட்டு போகும்போது இரவாயிட்டது. இரவில் ஒரு நீதிபதி போய் எப்படி என்னை வந்து சிறைப்படுத்துறதுக்கு கையெழுத்து வாங்கணும், அது நீதிபதிகளுடைய குடியிருப்பு. அங்கே போன உடனே நீதிபதி தூக்கத்தில் இருந்திருக்காரு, அவரை எழுப்பிட்டு அவர் அங்கே லுங்கி தான் அணிஞ்சிருக்காரு கைதி. அவர் சட்டையை பணியினை போட்டுட்டு வந்தவர். இங்கே உயர் காவல்துறை அதிகாரி எல்லாம் நிற்கிறாங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. வந்தவொடனே அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னாரு. வணக்கம்னாரு. கதை முடிச்சுடா இடம் தப்பானா எடுத்து குச்சி வந்துட்டோமாடா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, அவர் எங்கள் ஊர், 2 பேரும் ஒரே ஊர். அவருக்கு தெரியுது ஒரு ஒரு நல்லவனை இங்கே வெளியில் விடுறதா இல்லை, எல்லாரையும் உள்ளதுக்கு வச்சுருந்து புரியுறதுக்காக இருந்து. சரி 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 போங்க நீங்கள் போயிட்டு. அப்போ நான் ஒன்றும் சொல்ல, எங்கூட பிடிவாதமாக 2-3 பெண்கள் நாங்கள் உள்ளே வந்தே தீரும். நம்ம இவ்வளோலாம் பிடிவாதம் பண்ணக்கூடாது, அது நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க. இல்லை இன்னும் அங்கே உங்களை நான் தனியாக போகிறேன்னு யார் சொன்னது, இந்த தம்பிகள் 4 பேர் வராங்களே நீங்கள் போங்கன்னு சொல்லி ஐயாட்ட வேண்டிக்கிட்டேன். ஐயா எங்களை உள்ளவங்க தயவு செய்து பெண்கள் அனுப்பிச்சிருங்க சரி அப்படின்னு பெண்களுக்கு உடனடியாக ஜாமீன் கொடுத்து அனுப்பிட்டார். என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவர் இருக்கைக்கே போகுது எங்கள் வழக்கு, அவர் இருக்கைக்கே போகுது. 2 நாளில் அந்த வழக்கு போகுது, எங்கள் ஒரு வழக்கறிஞர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் விடுதலை செஞ்சு விட்டுறாரு. உடனே இந்த எதிர்த்தரப்பு அந்த அரசு தரப்பு வழக்கு, எப்படி 2 நாளில் ஒருத்தரை விடுவீங்க, ஐயோ ஐயோ உங்களுக்கு பால. அப்போ நான் கூட கேட்டேன், இது என்ன சேலமா, இது பேரை மாற்றிட்டு வெறும் பாலம்னு வச்சிடலாம் இருக்கு, எங்கே பார்த்தாலும் பாலமாக இருக்கடா. சேலம்னாவே பாலம் தான், வேணா போய் பாருங்க. ஏன்னா பாலம் உயர்ந்து கண்ணுக்கு தெரியும், அதுல களவாடின காசு தெரியாது. இது வந்து ஐயா ஆட்சியில் மட்டும் இல்லை, பெரிய ஐயா ஆட்சி இருக்குல்ல, ஐயா கருணாநிதி ஆட்சியில் சென்னையில் பாலம் கட்டுறேன் பாலம் கட்டுறேன் பாலம் கட்டுறேன்னே பல பாலத்தை கட்டி விட்டாங்க. அதாவது எது ஒன்று சரியாக நடந்திருக்கு, மனச்சான்றோட பேசுது. திமுக காரங்களா இருக்கட்டும், அதிமுக காரங்களா இருக்கட்டும், அது காங்கிரஸ் பாரதிய ஜனதா, நீங்க எல்லாம் தான் அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க, யாராவது ஒருவர். மற்றபடி துணை இணை கட்சிகளை பற்றி பேசி பயனில்லை, நம்ம அதை பேச போறதும் இல்லை. நம்ம எப்பவுமே சண்டை மெயின் ரவுடியோட தான். எடுபடிகளோட தம்பின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, நான் அது ஒரு காட்சி எடுத்திருப்பேன், என் உளவேலே அதுதான். நான் சிறுபிள்ளையிலேருந்தே அப்படி தான், அவர் பேசுகிறார், இவர் பேசுகிறார், அவர் பேசுகிறார், இவர் யாராலடா அவன் பேசுகிறான்,
வாட அவனை போய் கேட்போம். இதுதான் நம்ம கோட்பாடு. அதுதான் ரூசோ சொல்றான், நீ ஏன் குற்றவாளியை பிடிச்சு கூண்டல் போட்டுக்கிட்டே இருக்க, குற்றவாளியை பிடிச்சு தூக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்க, குற்றம் செய்வதற்கான காரணத்தை பிடிச்சு தூக்குல போடுங்கிறான். அவன் குற்றம் செய்வதற்கான காரணம் இருக்கிற வரை குற்றவாளி உருவாகிக்கொண்டே தான் இருப்பான். அப்ப எத்தனை குற்றவாளிகளை தூக்கில் போட்டாலும் மறுபடியும் குற்றம் உருவாகி கொண்டிருக்கும், குற்றவாளி பெருகிக் கொண்டே இருப்பான். அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை தூக்கி தொங்க விடுன்றான். இதுதான் கோட்பாடு. ஏவுகிறவன் இருக்கிற வரை, நீ வில்லு இருக்கிற வரை அம்பை எஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்ப வில்ல வாங்கி உடச்சு போட்டீங்கன்னா முடிஞ்சிடும். வில்ல வச்சிருக்கிற கையை வெட்டி போட்டினா கதை முடிஞ்சிடும். இதுலதான் நீ அதைதான் புரிஞ்சுக்கணும். அதேதான் தம்பி படத்துல மாதவன் இருப்பாரு, புறாவுக்கு இற போட்டுக்கிட்டு இருப்பாரு, எங்க மாமா இளவரசு நடிச்சிருப்பாரு, அவர் வந்து ரொம்ப பேசுவார். ஏய் என்னை தெரியுதாம்பாரு, அவர் பார்த்தே இருப்பாரு. எல்ஐசி பத்திரிகா, எல்ஐசி சென்னையில் ரொம்ப உயர்ந்த பில்டிங், அது அந்தவர் இந்த விரலால தூக்குவேன்பான், ஏறிவேன், கால் ரெண்டையும் ஒடிச்சு விட்டு கட்டை மாட்டி விட்டுருவேன், பயங்கரமா ரொம்ப பேசுவான். அந்த படம் இருக்கு, நினைக்க போட்டு பாருங்க, பேசிட்டே இருப்பான். இவர் எந்த சலனமும் இல்லாமல் புறாவுக்கு இறப்பட்டே இருப்பார். அந்த வீட்டில் தச்சுக்கிட்டு இருக்கும் தச்சுக்கிட்டு இருப்பாங்க, தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா படிச்சுக்கிட்டு இருப்பா, எவனுமே பொருள் படுத்த மாட்டான், இவர் மட்டும் கத்திட்டு இருப்பார். ஒரு நாலஞ்சு பேரோட வந்து மிரட்டுவார், கடைசியா மிரட்டிட்டு இவன் அனுப்பின மெயின் வில்லன் இருக்கான்ல அவனுக்கிட்ட போய், ஆடா ஒரு சின்ன பைய, அவன் அரட்டுனதுல அரண்டு போயிட்டான், காலையில் ஓடி போயிடுவேன், இருந்த இடம் தடம் தெரியாமல் போய் போயிடுவான். அவன் போய் என்ன போய் என்ன நீங்கள் போய் அப்படின்னு திரும்பி பார்த்தா வாசலில் வந்து நிற்பான், விறு 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 விறுன்னு வருவான், எல்லாம் வந்து மிரட்டின உருட்டின ரவுடி எல்லாம் நிற்பான். அனுப்பி வச்சா அப்படி கையில் போட்டு அப்படி உட்காந்துருப்பான், ஒரே அடி நெஞ்சில் அப்படியே சாய்வான், பேசாமல் போயிடுவான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமில, நீ என்னடா அள்ளக்கையை எடுபடி மெயின் ரவுடிய ஒரே அடியில் அடிச்சு தூக்கு நம்ம வர்றாங்கிறதா கோட்பாடு. இதுதான் கோட்பாடு. இப்ப பேசு, திமுக பின்னாடி வந்து பேசுதல இலக்கைகள் எடுபடிகள். இப்ப நீ யார் ஆதரிச்சு பேசுற, ஸ்டாலினை தானே? நீங்க யார் ஆதரிச்சு பேசுறீங்க, திமுக ஐயா ஸ்டாலினை ஆதரிச்சு பேசுறீங்க. நீங்க யார பேசுறீங்க, அவரை. வாங்க மெயின் ரவுடி, நீங்க செஞ்ச சாதனை என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. ஒன்னு, கருணாநிதி மகனா இருந்ததுனால கட்சிக்கு தலைவராகி, ஜெயலலிதாங்கிற ஒரு மனுஷன் இல்லாதனால வழியே இல்லாம முதலமைச்சர் ஆயிட்டீங்க. வேற வழி, வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது சாதனை இருக்கா? சாதனைங்கிறது நாங்க செய்யறது சாதனை, வெறும் ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்களை மட்டும் பின்புலமாக வைத்துக் கொண்டு தனித்து தேர்தலை பொருளாதார வலிமையின்றி, ஊடக வலிமையின்றி, எந்த அரசியல் பின்புலமும் இன்றி இந்த நாட்டில் அரசியல் கட்சியை உருவாக்கி தனித்த ஒரு கோட்பாடு, கொடி, கொள்கை, ஒரு தலைவன், ஒரு பாதை, ஒரு பயணம் என்று வகுத்து கொண்டு 10 ஆண்டுகளுக்கு கடந்து இன்னைக்கு பயணம் செய்து 31 லட்சம் மக்களின் நம்பிக்கை பெற்று, வாக்காக பெற்று இன்னைக்கு தனித்த ஒரு பேராற்றலாக நிற்கிறோம் என்றால் இது சாதனை. உங்க ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, அதன் தலைவர் பெருமக்களே, ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் என்று மட்டும் இல்லை என்றால் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த நாட்காலி சாத்தியப்பட்டிருக்குமா, அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? அந்த கட்சியில் எவ்வளவோ ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் என்பவருடைய மகன் என்பதாலேயே அவர் இளைஞர் அணி செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அவரே இந்த கட்சியின் தலைவராக வருவார் என்பது உங்க எல்லோருக்கும் தெரியும். நான் ஒரு சோசியம் சொல்றேன், தம்பி உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் தலைவராக வருவார் எப்படின்னு கணிச்சிங்கன்னு, அதானடா நடக்குது 50 வருஷமா, இல்லைன்னா கணிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஐயா ராஜீவ்காந்தி திருப்பரம்பத்தூரில் இறுதியாக பேசிய உரை, மரணத்திற்கு முன்பு கொஞ்சம் முன்பு, இறுதியாக அதுக்கு பேசுறது அதுக்கு முன்னாடி அவர் பேசிய உரை ஒன்று இருக்கு, வலைவெளியில் இருக்கு, தட்டி பாருங்க. அவர் இறந்துறாரு, அதுக்கு முன்னாடி அவர் பேசிய உரை என்ன தெரியுமில, ஐ வாஸ் ஒரீடு, காங்கிரஸ் வாஸ் ஒரீடு, டிஎம்கே கரப்ஷன், கிரைம் அண்ட் நெபட்டிசம், ஊழல், இந்த கிரைம் என்ன, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சமூக குற்றம், பிறகு வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியல் அவர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் பரம்பரையும் அதான் செஞ்சுட்டு வருது. இது மூணு தான் திமுகன்னு பேசுனது இருக்கு, விளைவெளியில இருக்கு, இன்னும் இருக்கு.
இதை நாம யோசிச்சு புண்ணியம்ல காங்கிரஸ்காரங்க தான் யோசிக்கணும். ஐயோ உன் தலைவர் மரணத்துக்கு முன்னாடி பேசின மரண வாக்கு போலாது, அதையாவது மதிச்சு நடங்கிறோம். இந்த கட்சிகளுக்கு என்ன கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு? 50 ஆண்டுகளை நாங்க இதை சாதிச்சோம்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆ, நாங்க தான் அதை செஞ்சோம், அதுக்கு தாயா ஓட்ட போட்டு உன முதலமைச்சர் ஆகியிருக்கு, அது கூட செய்யலன்னா அது எங்க போ, அதுக்கு எதுங்க பண்ண, அங்க எதுக்கு அந்த நாற்காலிக்கு போன, பல்லாங்குழி அடவா எதுக்கு? நாங்க தான் படிக்க வச்சிட்டோம் பூரா பேரை, அப்ப நாங்க தான் குடிக்க வச்சோம்னு ஒரு தடவை சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க, படிக்க வச்சது நீங்களா காமராஜரா? உண்மையே சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. படிக்க வச்சவன் காமராஜ், எல்லாரையும் குடிக்க வச்சது நீங்க. அவன் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சா, நீங்க தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து குடிக்க வச்சீங்க. ஆ சரி, ஆ சரி, ஆ சரி, கடமுறதுக்குள்ள போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. இது புதுசு இல்லை, கூட்டத்துக்கு 2 பேர் இருப்பான், அவன் போதே இருக்குல்ல, அதுக்கு நம்மளை ஊறுகாய தொட்டுக்கிடுவான். இது பழகிட்டது, ஒவ்வொரு கூட்டத்திலையும் எதிர்கொள்றோம்ல. இப்படி சில பேர் நின்று கூட கூடவே பேசிட்டு வருவான். ஆ அதான் அதான் அப்படிதான், சரியா சொல்ற, சரியா சொல்ற, சரியா சொல்ற. ஆ அப்படிதான், அப்படிதான், அப்படிதான்மா. அவனுக்கு அதான் முடியுது, அவன் ஆச்சாமே அப்படி வெளிக்காட்டுறான். இது ஒண்ணு புதுசு இல்லையே, சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். திருநெல்வேலியில பேசிட்டு போது ரொம்ப உச்சி வெயில், அது மக்கள் எல்லாம் மரங்களுக்கு இடையில், நான் அதை பத்தி கவலைப்படாம ஒரே ஆளு வெயில நின்று பேசிட்டு வேர்த்து கொட்டுது. எனக்கு தெரியுது, ஒருத்த வேகமா சைக்கிள்ல என்னை நோக்கி வர்றான்ட்டு சொன்னால, அவனையும் பாக்குது என்னையும் பாக்குது, டப்புன்னு சைக்கிளை விட்டு விழுந்து எந்திரிச்சு ஏ சீமா நிப்பாட்டுன்னு. ஏதோ பிரச்சனை இருக்கு அவனுக்கு, என்னன்னு கேட்டேன். வா வா இறங்க கூட சனே, எங்க பாரு கூப்பிடுற பேசிட்டு இருக்கிறவனு. ஏய் சுமார் உனக்கு தெரியாது, 100 ரூபா குவாட்டர், 110 ரூபா வாங்கிட்டான், நீ வந்து கேட்டு வா, நீ வா, நீ வந்து கேட்டா தான் சரியாகும். 110 ரூபா வாங்கிட்டான் இந்த பையன் வந்து கேளு. சனமெல்லாம் சிரிச்சு, ஏய் போ பாக்கிட்டு கிட்ட பாரு. பல இது மாதிரி நிறைய அனுபவம் இருக்கு, அது மாதிரி இது ஒண்ணு. படிக்க வைத்தோம் என்று இவர்கள் நம்மளை பேசுவது மாதிரி ஒரு ஏமாற்றம் எதுவும் இல்லை. தமிழர்கள் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களை என்ற ஒரு பெருத்த பேரினம் இது, தமிழினம். நீங்க படிச்சீங்க, இவர் படிச்சாரு, இவர் முதுகலை பட்டம் பெற்றுக்கிறாரு, அவர் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர், அவர் எல்லாம். இவங்கெல்லாம் என்ன படிச்சோங்கிறீங்க? நான் என்ன படித்தேன்? திருக்குறள் படித்தேன், சிலப்பதிகாரம் படித்தேன், மணிமேகலை படித்தேன், சிவக சிந்தாமணி படித்தேன், 500 படித்தேன், 1010 படித்தேன், 1100, 1100, கலித்தொகை இதெல்லாம் படித்தோம், ஆத்திசூடி படித்தோம், பாரதியை படித்தோம், எல்லாத்தையும் படித்தோம், நம்ம பாவேந்தன் பாரதியாசன் எழுச்சி பாக்களை படித்தோம், இதெல்லாம் படித்தோம், பாவலர் நேரு பாக்களையும் படித்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த காப்பியங்களை எல்லாம் படித்தோம், நாங்கள் கம்பராமாயணம் படித்தோம், சிலப்பதிகாரம் படித்தோம், இதையெல்லாம் படித்தோம். ஆனால் இன்று வரை படித்து கொண்டிருக்கிறோம், இன்று வரை படித்து கொண்டிருக்கிறோம் பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிக்கும் போது இதை தான் படிக்கிறோம். பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிற இந்த காவியங்களை, காப்பியங்களை, இலக்கியங்களை படைத்த நமது முன்னோர்களை படிக்க வைத்தது யார்? இந்த இந்த திமுகவா? யோசிச்சு பாருங்க, இந்த திமுகவா? இந்தியாவிலேயே அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளா, 199 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம், அங்க படிக்க வச்சது திமுகவா? இதையே சொல்லி நாங்கள் இல்லை என்றால் சீமான் எல்லாம் இப்படி பேசியிருக்க முடியுமா? இன்னும் கூட நல்லா பேசியிருப்பேன். நாங்க தான் அவரை படிக்க வச்சோம். டேய், பண மரத்தை வித்துட்டு பசுமாடை வித்துட்டு சொத்தை அடமானம் வச்சு படிக்க வச்சது எங்க அப்பச்சக, இவங்க படிக்க வச்சாங்களாம் நம்மளை. படிக்க வச்சவங்க ஐயா ஸ்டாலினை கொஞ்சம் நல்லா படிக்க வச்சிருந்துருக்கலாம், பார்த்து படிக்கும் போதாவது பிள்ளை இல்லாம படிப்பா என்ன சொல்லி இருந்திருக்கலாம்.
என்னத்தையாவது பேசி ஏமாச்சு, நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம், சமூக நீதி காத்துட்டோம், என்ன நீதிங்களா? நான் தான் கூப்பிடுற நேரடி விவாதத்துக்கு வான். நீ காப்பாற்றி வைத்திருக்கிற சமூக நீதி என்ன சொல்லு? என்ன சமூக நீதியை காப்பாற்ற துடிப்பவ ஒருவன் சாதி வாரி கணக்கெடுக்கணும் முதல்ல. அது செய்யணும்ல. ஒரு நோயாளி வந்தா ஒரு மருத்துவர் என்ன செய்யுதுன்னு கேட்டு தலைவலிக்குது இந்த மாத்திரைன்னு கொடுக்க மாட்டான். படுங்க, கையை காட்டுங்க, பல்ஸ் சரியா, பிபி செக் பண்ணு, ப்ரெஷர் செக் பண்ணு, நாக்கு திறங்க, வாயை காட்டுங்க, நாக்கை நீட்டுங்க, ஒரு லைஃப் வயர் வலிச்சு வச்சு பார்ப்பா. படுங்க, டெத்தாஸ்கோப் எடுத்து நெஞ்சில் முதுகில் திரும்புங்க, சோதிப்பா. என்ன செய்து நடக்கும்போது மயக்கம் வருதா, நல்ல உறக்கம் வருதா, பசிக்குதா, ஒவ்வொன்னா கேட்பான். மருத்துவர்கள் கேட்பாங்க, எல்லா சோதனையும் முடிஞ்சு ஓ தலை வலிக்குது, எவ்வளோ நாளாக வலிக்குது, ஒரு பக்கத்தில் வலிக்குதா, ரெண்டு பக்கம் வலிக்குதா, தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்கா, விட்டு விட்டு வலிக்குதா, இது எவ்வளவு கேள்வி கேட்டு அதற்கு பிறகு மருந்து கொடுப்போம். வந்த உடனே தலைவலியா, இந்த இது சாப்பிடு சரியா போகும், வைத்த வழியா, இந்த இது சாப்பிடு சரியா போகும், அப்படி சொல்றதெல்லாம் மருத்துவம். சமூக நீதினா என்ன? சமூக நீதி குடிவாரி கணக்கெடுக்கணும். நான் ஒரு சாதி கட்சியின் தலைவன், நாங்கள் மொத்தம் 10,000 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது 10 போட்டு கொடுங்க, நான் பேசுவேன், அப்படியே பேசுவேன், 1 கோடி, நாங்கள் 1 கோடி, அப்படி தான் பேசுவேன். என் ஜாதியை வச்சு ஆவாரம் பண்ணி பிழைக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்? தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக் கொள்வான். இந்த கோட்பாடை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சான்று சொல்றேன், அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் நாம சொல்றோம். ஒவ்வொரு தடவையும் ராஜராஜ சோழன் அருண்மொழி சோழனுடைய விழாவுக்கு நீங்க வாங்க, சுவரொட்டி வரிசையா தஞ்சை உடுக்க ஒட்டியிருக்கோம், ராஜராஜ உடையார், ராஜராஜ தேவர், ராஜராஜ வன்னியர், ராஜராஜ தேவேந்திரர் ஒட்டியிருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னோட வந்தவங்களுக்கு தெரியும், வேணா நீங்க பாருங்க, அதை எடுத்து கூட படங்கள்லாம் இருக்கு, இல்ல இன்னொரு முறை கூட போய் பாருங்க. இந்த சுவரொட்டிகளுக்கு இடையே ஒரு பெரிய சுவரொட்டி இருக்கு, அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் என்ற தமிழ் பெரும்பாட்டன் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே என்ன போட்டிருக்கு? நாம் தமிழர் கட்சி என்று போட்டிருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் என் இனம் சார்ந்த, என் இனம் முன்னோன்னு பார்க்க முடியல அவங்களால. அவன் ராஜராஜன் பெரிய வீரனாடா, அவன் நம்மால தாண்டா இருப்பான், நம்மால. ஏ இவன் யாரா, இவன் யாரு, அவன் எங்கால, எங்கால என்ன நினைக்கிறாங்க, பூரா போஸ்டர்ல ஒட்டி வச்சிருக்கான் எங்கால்ட்டு. நான் அப்படியாவது ஒட்டுங்கடான்னு இருக்கேன், தயவு செய்து ஒட்டிட்டு போகடான்னு. இது ஒரு கொடுமை. அப்ப நல்லவனை பயன்படுத்திப்பான், கெட்டவன் என்ன வேணுமா, சாதியை பயன்படுத்திப்பான். எனக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு தெரியுமில, ஐ எம் நாட் அ சிங்கிள், பெரிய கேங் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, இவன் பயந்துக்கிட்டேப்பா, அவன் ஜாதிகாரன் சொல்லி ஓட்டுக்கிட்டு போட மாட்டேன்னா உனக்கு என்னப்பா, அவன் தலை கட்டும்பிடுப்பா, நாங்கள் பெருசுங்க ரெண்டுப்பா, அது ரெட்டலையில நிற்கணுப்பா, இல்லை உதயசூரியன்ல நிற்கணுப்பா, அது ஓகேங்க. இவ்வளோதான் வியாபாரம். இவர் தெருவில் வச்சிருக்கிற பெட்டி கடை, திமுக ஒரு மெயின் ஸ்டோரு, அது ஹோல்சேல். இவன் ஜாதியை கூட்டிக்கிட்டு, அவன் ஜாதியை கூட்டிக்கிட்டு, இந்த மதத்தை கூட்டிக்கிட்டு, அந்த மதத்தை கூட்டிக்கிட்டு, அப்புறம் ஐயா நமக்கு எதாவது போட்டு கொடுங்கய்யா, உனக்கு என்னப்பா, 3 கழுத்து போடு போ, நீ என்னப்பா. இவன் கடையில் சரக்கு எடுத்துட்டு வந்து இவன் கூறு கட்டி தெருவில் விற்பான், அல்லது பெட்டி கடை வச்சு விற்பான், மெயின் பிரான்ச் அங்கே இருக்கும். அவன் ஒன்று வந்து தெரியுமா, திமுக இங்கிருந்து 30-40 பேர், அதில் 20 MP 30 MP கூட்டிகிட்டு அங்கே போவான். இதை விட பெரிய ஸ்டோர் இருக்கு, ரிலையன்ஸு, அதானி அம்பானி, அந்த அங்கே போய் நாம் இப்போ ரொம்ப பெரிய பிக் பார்ட்டி, நம்ம வந்து நம்ம தான் இப்போ ரூலிங்கில் இருக்கோம், அதனால் நமக்கு எத்தனை மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டு, இந்த மானங்கட்ட கூட்டர்கள், இந்த தமிழ் கூட்டம், இதை அங்கே ஒண்டி கருணாநிதி அடமானம் வச்சு பேரனுக்கு, மகனுக்கு, அப்புறம் இன்னொரு மகனுக்கு, பேரனுக்கு, எல்லாத்துக்கும் மந்திரி வாங்கிட்டு வந்து, அப்புறம் இவங்க போகிறது அதிமுக, அப்புறம் நமக்கு என்ன, இப்போ நமக்கு 20 சீட் இருக்குது, அதுக்கு தக்கன போடுங்க. அவர் இதை விட பெரிய வியாபாரி, அந்த வியாபாரிக்கிட்ட இவர் வந்து
இவர் பிரான்ச். இவர் இப்ப நம்ம என்ன சொல்லணும், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, நாங்கள் ஒரே, யாரையும் நம்ப வேண்டாம், ஒரே பிரான்ச் தான் அது, அதுதான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு யாரும் எங்கும் கிளைகள் கிடையாது, உலகத்திலே கிளைகள் கிடையாது, நாங்கள் எங்கேயும் ஒரே கட்சி தான். இப்படி ஒரு கொள்கைங்க, ஒரு கோட்பாடுங்க, இவங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு ஒரு பொழப்பு பொழைச்சிக்கிட்டு ஆயங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு. நீங்களெல்லாம் பார்த்தா என்னன்னா, தெருவில் நாய் கொலைக்கும், நம்மளை கொலைக்கும், கல்லெடுத்து எரிஞ்சோம்னு வச்சுக்க, எங்க ஓடிச்சுன்னு தெரியாம மூணு தெரு அங்க போய் நின்றுக்கிட்டு அங்கிருந்தும் குலைக்கும். ஒருத்தர் சொல்லுவா அவர் படத்துல, வா வங்காளி வா, குறைக்கிற நாய் கடிக்காதுவா, வா அது குலைச்சிக்கிட்டே இருக்கும், கடிக்காதுவா, டேய் குலைக்கிற நாய் கடிக்காதா, அது பழமொழிடா, அது உனக்கு எனக்கும் தெரியும், அந்த நாய்க்கு தெரியுமாடா. அது மாதிரி இவங்க இப்படி தெரு தெருவா போய் குலைக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு கோட்பாடும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. இந்த சனம் இன்னதை நம்பிக்கிட்டு இன்னும் ஏமாந்து தெரியுது, ஏதாவது நல்லது நடந்துருமா. தம்பி உதயநிதி ஸ்டாலின் இங்கே ஓடுகிட்டு இருந்துருக்கிறாரு, ஐயா அது குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், நீங்களே அதை எப்பயா கொடுப்பீங்கன்னு. இன்னும் குடும்பமா கொடுப்போம், இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் கேளுங்க, கொடுப்போம்மா, இன்னும் 3 வருஷம் இருக்குல்லம்மா, அப்புறம் இருங்கம்மா, இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, அப்புறம் 5 வருஷம் முடியும் போது ஐயா கடைசி வரை இருங்கம்மா, அடுத்த தேர்தல் இருக்குல்ல, தருவம் இல்ல. பசுமாடு கண்ணுக்குட்டி பிறந்தோன்னு சில நேரம் இறந்துரும், நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பால் கட்டிக்கிறோம், அது கறக்க போக முடியாது, உதயும். அது என்ன பண்ணணும்னா, கண்ணுக்குட்டியை கொண்டு போகணும், கண்ணுக்குட்டியை கொண்டு போய் குடிக்க வைக்கணும், வேற மாட்டு கண்ணுக்குட்டியை கொண்டு போக முடியாது, அதுக்கு தெரியும். என்ன பண்ணுவேன், எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் நாகண்ணன், அவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்வார், மாடு இதெல்லாம் புதைப்பார், இது பண்ணுவார், படக்குன்னு அந்த நாகா அந்த மாதிரி ஆகி போச்சு, நாகா மாடு பால் கட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம்னா, சரியா எம்னா என்ன பண்ணும், சரி கொடுங்க அப்படின்னு உடனே அந்த மாடை தோலை அப்படியே எடுத்து அறுத்து, கண்ணுக்குட்டி தோலை கறியெல்லாம் எடுத்து தூர வச்சுட்டு வைக்கோல் துணி இந்த இதில் உள்ளே தள்ளி அப்படி தோலை காய வச்சுருவார் முதல்ல, அப்புறம் உள்ளே வச்சு வா கால் இதெல்லாம் இதில் துணியை வச்சு அப்படியே அழகாக தச்சு கண்ணுக்குட்டி மாதிரியே வச்சுருவார். அப்போ நாங்கள் தூக்கிட்டு போய் அப்பா நெத்தியை வரடி விட்டுக்கிட்டு இருக்கும்போது யார் பால் கறக்குறாங்களோ ஒருத்தர், நாங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டியை அப்படி காட்டினோன்னே அப்படி நக்கி விடுவோம், அதுக்கு தெரியாதுல்ல அது உயிரோடு இருக்கா செத்து போச்சு, அப்படி வந்து இப்படி முட்டை விட்டோன்னே அப்படியே கறந்துடும். இந்த செத்து போன கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதான் நாம, நம்மளை முட்டை விட்டு முட்டை விட்டு அவன் பாலை கறந்துக்கிட்டே இருக்கான், நாமளும் நம்ம செத்து போன கண்ணுக்குட்டி மாதிரி நம்ம அப்படி ஏதோ கொடுவடா சாமி, ஒன்றுமே பண்ண முடியல. இது நினைக்கும் போது என்னடா, ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாளிப்பை மக்களாக நம்ம இருந்துட்டது, எவ்வளோ பெரிய பிரச்சனை பாரு. இப்போ ஒரு தேசியனத்தின் பிள்ளைகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நம் இனச்சாவை சகித்து கொள்ள முடியல, இங்க இருந்த ஆட்சியாளர்கள் நமக்கானவர்களாக இல்லை, இவர்கள் இவர்கள் நம் இனத்திற்கு செய்தது முழுக்க துரோகம் என்று நமக்கு தெரிந்துவிட்ட பிறகு, நீங்க கற்பனை செய்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க, ஈழ போரில் மட்டும் கருணாநிதி முதலமைச்சராக இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சி உருவாக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, போரை நடத்தியிருக்க முடியாது. பாருங்கள், ஆரிய பெண், ஒரு பார்ப்பன பெண், நம் ரத்தம் இல்லாத, நம் இனம் இல்லாததனால் நம் இனச்சாவை சகித்துக் கொண்டு எதிர்கட்சியா இருந்திருந்தா, வெறும் போராட்டத்தை நீ வா, மதுர மலேசியா தமிழ்ச்சங்கம் வா, அமெரிக்க தமிழ்ச்சங்கம் வா, எல்லாம் வா, உட்காருவோம் வா, போராடுவோம்னு 6 மாசத்துல கதையை முடிச்சிருப்ப. ஆனால் ஆளுங்கட்சி அவர் இருந்துட்டதுனால, எதிர்கட்சியா நம் இனம் சாராத இன்னொரு மகள் இருந்துட்டதுனால, பிரபாகரன் சாக வேண்டும் என்று இருவருமே விரும்பிட்டதுனால, விடுதலை புலிகள் என்ற பேரியக்கம் ஒளியணும் முடிவு பண்ணிட்டதுனால. ஏன்னு கேட்டால், அவன் ஐயா சிவசங்கர மேனன் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளராக, பாதுகாப்பு துறையினுடைய செயலாளராக இருந்தவர், அவருடைய அவருடைய வெளியுறவுத்துறை செயலாளர் தான், அவருடைய அவருடைய சாய்ஸஸ்ங்கிற பயோகிராபி வரலாற்று வாழ்க்கை வரலாற்று நூல் அவர் எழுதியிருக்கிறாரு. நார்வே அமெரிக்கா 2 நாடும் தலையிட்டு ஈழத்தின் இறுதிக்கட்ட போரில்
போரை நிறுத்தம் செய்து பிரபாகரன் பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றி ஒரு அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு அரசியல் தீர்வுக்கான முனைப்பாக இருந்தது, ஆர்வம் காட்டியது. ஆனால் அன்றைக்கு ஆட்சி செய்கின்ற டெல்லி தலைமைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமைகளுக்கும் அது அறவே பிடிக்கவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமைகள் யாரு? டெல்லி தலைமை விடுங்க, சோனியா காந்தி. அந்த அம்மாவுக்கு அவங்க கணவரை நம்ம கொண்டுட்டோம்னு கோபம் இருக்கு, இருக்கட்டும். எங்களுக்கு அந்த குடும்பத்து மேல அந்த கட்சி மேல கோபம் இருக்கு. அவங்க அமைதிப்படை அனுப்பி எங்களை 20,000 பேரை கொண்டுட்டாங்கன்னு எங்களுக்கும் கோபம் இருக்கு. இதை பேசும்போது அதையும் பேசுங்கன்னு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறமே ஒழிய இந்த மரணத்தை நியாயப்படுத்தல. ஆனால் எங்கள் மரணத்தை மறந்து கடந்து போகாதீர்கள்ங்கிறோம், அதான் நம்ம கோரிக்கை. அப்போ அவர் எழுதுறாரு பாருங்க, குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமைகள் பிரபாகரன் அங்கே இருப்பு கொள்வதை அறவே விரும்பவில்லை. விடுதலை புலிகள் அங்கே இருப்பது என்பது தங்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று இவர்கள் கருதினார்கள். அதனால் அந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியிருக்கிறது. சாய்ஸஸ்ங்கிற நூல்ல இருக்கு. யார் விரும்பியிருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு போட்டி தானே அன்பு சொந்தங்களே, தமிழ் பேரினத்திற்கு ஐயா கருணாநிதி தலைவர் என்று வருவதா, நம்முடைய தலைவர் பிரபாகரன் தலைவர் என்று வருவதா, இதுதான் போட்டி. காலம் என்ன கையடிச்சது, முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளை, அப்ப இருந்து திமுக வந்து திமுக கூட்டங்கள் எல்லாம் சென்னைக்கு வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது, திரைப்பட இயக்குனராக இருக்கும்போதும் ஓடி ஓடி போய் திமுகவில் எந்த கூட்டம்னாலும் முன்னாடி போய் உட்காந்து கேட்குறது. தான தலைவர், தன்மான தலைவர், டாக்டர் கலைஞர், தமிழின தலைவர் அப்படிலாம் பேசுறது உண்டு. இப்போ ஒருத்தன் பேசுறதுல தமிழின தலைவர் என்று அவனுக்கே தெரியும், தமிழின தலைவர் அவர் இல்லைன்னு. யாரையாவது பேச சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், உன் குடும்பத்துக்கு உன் கட்சிக்கு வேணா அவர் தலைவர், என் இனத்திற்கு ஒரே தலைவன் தான், அது என்னுடைய அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். உமா போயிட்டே தமிழின தலைவன் எப்படி தமிழினத்தை சாக கொடுத்துட்டு வேடிக்கை வைப்பான், எப்படி வேடிக்கை வைப்பான், தன் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியப்பட்டு உட்கார்ந்து எப்படி பதவி அனுபவிப்பான் தமிழின தலைவன், எப்படி உறக்கம் எப்படி வரும் தமிழின தலைவனுக்கு. பச்சை பச்சை பிள்ளைகள் நாங்கள் ஆகி அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் தவிச்சமடா, வெறிபிடித்த மிருகம் போல இங்கேயும் எங்கேயும் உழவு தெரிஞ்சமே, ஐயோ ஒன்றும் செய்ய முடியலேன்னு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மேலையும் கீழையும் ஆட்சியில் இருந்து கொண்டு தன் இனச்சாவை சகித்து கொண்டு இருக்கிற என்ன மனநிலை வேணும், எப்படிப்பட்ட மனநிலை இருக்கணும், எப்படிப்பட்ட மனநிலை. அந்தம்மா போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே, அந்தம்மா இருக்கு. இவர் எங்க போர் நின்று சின்னீங்க, இப்ப 200 பேர் செத்துருக்காங்களே, போர் மழை விட்டாலும் தூவானம் விடாதுல்ல இவர். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு, வேற வேற மொழியில் இருக்கு, வேற வேற சொற்கள் இருக்கு, அர்த்தம் ஒன்றுதானே, கருத்து ஒன்றுதானே. அதுதான் சிக்கல். கேட்டா நாங்க என்ன செஞ்சிட முடியும், ஒன்னத்துக்கு உதவாத பதவி, இதை நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. இந்த முதலமைச்சர் நாற்காலி என்பது என்னத்துக்கு எதை செய்ய முடியும், ஒன்னத்துக்கு உதவாத பதவி. நம்ம அப்பா ஒன்னத்துக்கு உதவாத பதவிக்கா, ஒட்டுமொத்த குடும்பமும் இப்படி அடும்பாடு போட்டு பதவிக்கு ராசப்படுறீங்க, ஒன்னத்துக்கு உதவாத பதவிய, ஒன்னத்துக்கு உதவாத பதவியை வச்சா அப்படி 500,000 கோடி கொண்டு எடுத்து வச்சிருக்கிறீங்க, ஒன்னத்துக்கு உதவாத பதவியை வச்சா 8,000 கோடி இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க, ஒன்னத்துக்கு உதவாத பதவி. நெருக்கி கேட்டா ஒன்னத்துக்கு உதவாத பதவி, விட்டா அவனத்துக்கு உள்ள போடு இவனத்துக்கு உள்ளபடு, இவ்வளவு அதிகாரங்களை வைத்துக் கொண்டு இது ஒன்னத்துக்கு உதவாத பதவி. ஒன்னத்துக்கு உதவாத பதவிக்கு எதுக்கு 1,500 கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க, ஒன்னத்துக்கு உதவாத பதவி அடைகிறதுக்கு எதுக்கு பிரசாந்த கிஷோருங்கிற அந்த வெங்காயத்தை கூட்டிட்டு வந்தீங்க. ஆரியத்தை எதிர்ப்போம், மதவாத சக்தியை எதிர்ப்போம், அவர்களை எதிர்ப்போம். அவனே ஆரிய பிராமணன் தான், அதுவும் பீகாரிய பிராமணன், இங்க இருக்கிற பிராமணனாலும் சரி விடுறான், நம்மால்னாது இருக்கும் அவனுக்கு, தமிழ்நாடுனால என்ன தெரியும், தமிழ்நாட்டுல எவ்வளவு எங்க இருக்கானா தெரியும் அவனுக்கு, என்ன தெரியும். ஏ திமுகலயே துரைமுருகனுக்கு, டிஆர் பாலுக்கு, திருச்சி அண்ணன் எங்க அண்ணன் சிவாவுக்கு, பழனி மாணிக்கத்துக்கு, டிகேஎஸ் இளங்கோனுக்கு, ஆ ராஜாவுக்கு, இவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு அரசியல் விவகாரம் பீகார்ல இந்த பிராமணனுக்கு தெரிஞ்சிருச்சா. பண கொடுப்பு அந்த வேலையை செய்ய சொல்லுது, எவனையா குட்டி இருந்தா அவனுக்கு இவ்வளவு கோடி, இந்த அவ்வளவு கோடி செலவழி செலவழி. ஒரு நாள் தெருக்கோடியில் நிற்கிற காலம் வருதா இல்லையான்னு பாப்போம்.
நாங்கள் இப்போ நிற்கிறோம்ல, அதே மாதிரி தான். அந்த இடத்துக்கெல்லாம் போனால் நம்ம வந்து நிதானம் இழந்துருவோம். இப்போ அதை விட்டுறது நல்லது. இவர்கள் வஞ்சகர்கள், சதிமதியாளர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், திட்டமிட்டு தந்திரமாக வீழ்த்துவார்கள் நம்மை. அவர்களுக்கு பதவி அவசியம் தேவைப்படுகிறது. அவர்களை இந்த பதவிதான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. ஏனென்றால் கணக்கில்லாத பணம், நேர்மையாக ஈட்டாத பணம். ஒரு நேர்மையான கையில் அதிகாரம் வரும்போது இவர்களால் பதில் சொல்லி முடியாது. இப்ப பிஜேபி அரசை கண்டு இவர்கள் பயப்படுவது எதற்கு? எது ஒன்றையும் எதிர்ப்பதில்லை. அதிமுக அது சரணடைந்திருந்தது. காரணம், அவர்களுக்கு வந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவர்கள் தயவு தேவைப்பட்டது. இவர்களும் சரணடைந்திருக்கிறார்கள். வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்கு, நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடின்னு கருப்பு கொடி காட்டினார்கள். அதிகாரத்துக்கு வந்தவர் வெல்கம் மோடிங்கிறாங்க. மோடியை நாங்கள் எதிர்க்கலையே, மோடியை நாங்கள் எதிர்க்கல, இந்துத்துவத்தை தான் எதிர்க்கிறோம் என்றார்கள். என்ன நமக்கு கற்பிக்க வருகிறார்கள், என்ன நமக்கு சொல்ல வருகிறார்கள், அதன் மூலம் மோடிக்கும் இந்துத்துவத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல வருகிறார்கள். இந்துத்துவத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய மோடியை இல்லை என்றால் மோடி இந்துத்துவவாதி இல்லை என்று காட்ட வருகிறார்கள், கட்டமைக்க வருகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, குஜராத்தில் கலவரம், பலாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். பலாயிரக்கணக்கான மக்கள் அவர்களை முகாமில் ஒண்டி தள்ளினார்கள். நாட்டின் பிரதமர் பேசுறாரு, ஒருத்தர் நேர்காணல் கேட்கிறாரு, அங்க என்ன நடக்குது முகாம்களில், மனித உற்பத்தி நன்றாக நடந்து கொண்டிருக்குன்னு பேசுறாரு. எப்படிப்பட்ட சிந்தனை, எவ்வளவு வக்கிர எண்ணம் பாருங்க. இன்னொரு பத்திரிகை பேட்டியில் ஒரு பேட்டியாளர் கேட்கிறாரு, நேர்காணல் கேட்கிறாரு, நீங்க இந்த மக்கள் அந்த கலவரத்தில் சிக்கி செத்தாகிறீங்களே, அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? வேகமாக காரை ஓட்டி போறோம், ஒரு நாய்க்குட்டி வண்டியில மோதி கண்ணு முன்னாடி இறந்து போனா என்ன மனவேதனை இருக்குமோ அதான் எனக்கு இருந்ததுங்கிறாரு. எப்படிப்பட்ட ஆட்கள் ஆட்சியாளர்களா இருக்காங்க பாருங்க. இங்க மோடி தன் நாட்டு மக்களையே கொண்டு குவித்த ஒருவன், இந்த நாட்டின் தலை சிறந்த தலைவர். சொந்த நாட்டு மக்களை கொண்டு குவித்த ராஜபக்சி அந்த நாட்டின் தலை சிறந்த தலைவர். இவர்களெல்லாம் ஆக சிறந்த ஜனநாயகவாதிகள், தேச பக்தர்கள், குடிகளின் காவலர்கள். எப்படி இருக்கு பாருங்க. அந்த கலவரத்தின் போது ஐயா வாஜ்பாய் அவர்கள் பிரதமர், மோடியை பகை விலக சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், அவர் முடியாதுன்றார், சொல்லிடுறார். ஆனால் அந்த கலவரத்தை நியாயப்படுத்தி மோடியை ஆதரித்து ஐயா டி ஆர் பாலு பேசினது, அண்ணன் வைகோ அவர்கள் பேசினது, இருக்கு பாராளுமன்றத்தில் ஐயா முரசொலி மாறன் பேசினது. நீங்க குஜராத் கலவரத்தை பேசினால் அம்மையார் இந்திரா காந்தி இறந்த பிறகு டெல்லியில் நடந்த சீக்கிய கலவரத்தையும் பேசணும்ன்ற எப்படி இருக்கு பாருங்க. அம்மையார் இந்திரா காந்தியை கொன்ன பிறகு ராணுவம் வந்து தாக்குதல் நடத்தியது, சீக்கியர்களை எங்க பார்த்தாலும் கொன்னது, கலவரம் நடந்தது. அப்படியே பாருங்க, அப்படியே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்திரன்வாளையே இவர் உருவாக்குறார். யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. அவர் தான் ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து உருவாக்குறார். உருவாக்கிட்டு பிறகு தேவையில்லை என்பது இங்கே ரபடியை உருவாக்குவாங்க, அப்புறம் தேவையில்லைன்னா என்கவுண்டர் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி அவர் அழிக்கும் போது அவர் பொற்கோயிலுக்குள்ள போய் மறைவா இருக்கிறார். அந்த பொற்கோயிலை தாக்குதல் நடத்துறாங்க, புளூ ஸ்டார் ஆபரேஷன் அம்மையார் இந்திரா காந்தி. பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்துடுறாங்க அதுல. நான் போகும்போது என் தம்பி பாண்டி இருக்கான், என்னை கூட்டிட்டு போய் மணிக்கணக்கா சுத்தி காட்டி நிக்க வச்சு பாருங்க சுட்டதை. அந்த இதை அவங்க செப்பனிடவே இல்லை, ஏன்னா அந்த காயம் அப்படியே இருக்கணும்ட்டு. இங்க செத்து இருந்தா, இங்க இவ்வளவு பேர் செத்து கிடந்தா, இங்க செத்து கிடந்தா, இது வழியை தப்பிச்சு போனா, அது வழியை தப்பிச்சு வந்தா, இங்க இருந்தா அங்க பாரு சுட்டதுன்னு அந்த வடு நீங்க போய் பார்க்கணும். ஒரு தடவை இல்லை, நான் இன்னொரு தடவை போகும்போது நீங்க வரணும், கட்டாயம் பார்க்கணும். சீக்கியர்களிடமிருந்து நாம் இன்னும் நாம் உணர்வை கூட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அவனுடைய தன்மானம், அவனுடைய போர்க்குணம், அவனுடைய வீரம், இதெல்லாம் நம்ம இன்னும் உலகத்திற்கு மானம் வீரம்
அறம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த இனமார்கள். ஆனால் இன்னைக்கு நம் தாழ்ச்சி விட்டுருவா, நம்மை விட மேலோங்கி சீக்கியிருக்கான். அந்த சீக்கிய மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு நிறைய இருக்கு. அந்த இடத்துல அந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் வழியை, அவர்கள் சிந்திய ரத்தத்தை, அந்த உயிரற்ற உடலை பார்த்தவர்கள் தான் பாதுகாப்பு பணியில் என்ற சீக்கிய வீரர்கள். இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டான், அவர் தயாராயிட்டான், 10,000 பேர் செத்தான், நம்ம 3 பேர் தான்டா 4 பேர் தான் சாவம்டான்னு முடிவெடுத்து செத்தான். உங்களுக்கு தெரியுதா, அந்த பியாண்ட் சிங் அவருடைய மனைவி, இந்திரா காந்தி அம்மையாரை கொன்ன அவருடைய மனைவி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்ற அருமை உடன் பிறந்தார்களே. இந்திய அரசியல் வரலாற்றிலே அதிக வாக்கை வாங்கி வென்ற ஒரே பெண்மணி அவர்தான். எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 500,000 வாக்குகள் அதிகமாக பெற்று இந்திய பாராளுமன்றத்தில் போய், ஐயா ராஜீவ் காந்தி பிரதமர், ராஜீவ் காந்தி இருக்கைக்கு எதிரே உட்கார்ந்து அந்த பெண் அப்படி உட்கார்ந்திருந்தான். இதாண்டா சாதனை, இதாண்டா சரித்திரம், இதாண்டா வரலாறு. அப்படியே அப்படியே திருப்பி சிங்களர்கள் என்றைக்கு இந்தியாவிற்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள். பாகிஸ்தான் இந்திய போரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றார்கள். பாகிஸ்தான் வானூர்தி வந்து இலங்கையில் எரிபொருள் நிரப்பிக்கொள்ள அனுமதித்தார்கள். சீன இந்திய போரில் சீனர் பக்கம் நின்றார்கள். இதை தெரிந்த அம்மையார் இந்திரா காந்தி, அங்கே நமக்கு வலிமையான ஒரு இடம் வேணும், அது தமிழர்களுக்கான நாடாக இருக்க வேண்டும் என்று தலைவருக்கு பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து அங்கே சண்டையிட வைத்தார். எதிர்பாராத இந்த இந்திரா காந்தி அம்மையார் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி வெளியுறவு கொள்கையே மாற்றி, அருகில் இருந்த பிராமணர்கள் பார்த்தசாரி கொண்டவர்கள் வெளியுறவு கொள்கையை மாற்றி, அந்த வெளியுறவு கொள்கையை மாறாமல் பார்த்திருக்க வேண்டிய வாய்ப்பு ஐயா மூப்பனாருக்கும் ஐயா சிதம்பரத்துக்கும் இருக்கு. ஏன் இவர்களை என்ன மதிப்பதில்லை, ஒரு பொருட்டா நினைப்பதில்லை? செஞ்சிருக்க முடியும், அவன் சொல்லும் போது கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்குவதன் பலவானுக்கு அழகு. நீ பாதிப்பு ஆளாக்குறவன் பக்கத்தில் நிற்க கூடாது. வல்லாதிக்கத்தின் அழகு எவன் பாதிக்கப்படுறானோ அவன் பக்கத்தில் நிற்கிறதான். அதனாலதான் அன்னைக்கு பாலஸ்தீனன் பக்கத்தில் அம்மையார் இந்திரா காந்தி நின்றார்கள். இன்றைக்கு இந்த ஆரிய பார்ப்பனர்கள் இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறார்கள். ஏனால் இனப்பற்று, யூத பிராமணர்கள் தான் இங்க வாழ்றவன், ஹிட்லரின் வம்சாவளி தான். ஹிட்லரின் கொடியில் இருக்க சுஸ்திக் முத்திரை இன்னைக்கு எல்லாரிடத்திலையும் எல்லார் வீட்டிலையும், பிள்ளையார் சிலை வச்சு ஒரு சுஸ்திக் முத்திரை, எந்த வீட்டிலையும் சுஸ்திக் முத்திரை. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராயே ரொம்ப நாள் அந்த சுஸ்திக் முத்திரையை போட்டு தான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விமர்சனம் வந்த பிறகு அந்த சுஸ்திக் முத்திரையை தூக்குனாங்க. ஹிட்லரின் கொடி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குது. அது எப்படி எப்படி, அது ஒரு கேள்வி கேளுங்க, எப்படி இங்க வந்துச்சு? இனப்பற்று. ஹிட்லர் ஒரு பிரகடனம் செய்கிறான், இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய பேராற்றல் ஆரிய இனமான நமக்குத்தான் உண்டு என்று. ஐயா ஜவஹர் எழுதின புத்தகம் இருக்கு நக்கீரன்ல, அந்த புத்தகத்துல கொட்டை எழுத்துல போட்டுங்க தலைப்பு செய்தி, அது அவன் பிரகடனப்படுத்துறான்டா அப்படின்னு. அதுதான் இப்ப நடந்துருக்கு. அப்ப வெளிவர கொள்கை மாறுது, ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் நடக்குது, அதுலதான் இந்த 13 சட்டத்திருத்தத்தை பிடிச்சி தொங்குறாங்க பாருங்க. அந்த சட்ட திருத்தத்தால் என் இனத்திற்கு எந்த நன்மையும் வரப்போவதில்லை என்று தெரிந்துதான் அதை நிராகரிக்கிறார் தலைவர். அதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரு, இவன் சின்ன பையன், நம்மளை மதிக்கல, நம்ம எவ்வளவு பெரிய நாட்டின் தலைவன், நம்ம நாட்டின் பிரதமர், அப்படின் ஒரு பொடி பையன், அப்படின் 2000 பாய்ஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னு 2,00,000 துருப்பு இல்லை, 2,000 பேருக்கு 2,00,000 பேர் அனுப்பின ஒரே ஆள் நம்ம தான். சண்டை, தலைவரை கொல்வதற்கு எல்லா ஏற்பாடையும் செய்த பெருந்தகை. கடைசி என்ன நடக்குது, 20,000 பேரை பொற்கோயில் அங்க ஈழத்தாய் நிலம் 20,000 நம் மக்களை கொன்னது. அது வரைக்கும் சிங்களர்கள் கற்பழித்தது எண்ணிக்கை 100, 200, ஆனால் இவர்கள் கற்பழித்துக் கொலை செய்தது 1,000. பல்லாயிரக்கணக்கான நம் பெண்களை வன்புணர்வு செய்து கொன்றுச்சு இந்திய ராணுவம். இதுல என்ன இந்தியாவுடைய நுட்பத்தை பார்த்தீங்கன்னா, பொற்கோயிலுக்குள் தாக்குதல் நடத்தும் போது தமிழ் வீரர்களை அதை அனுப்பிடுறது, அனுப்பிட்டாங்க. ஈழத்திற்கு அமைதிப்படை அனுப்புவது சீக்கிய வீரர்களை அதிக அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு என்ன சொல்லிட்டான், இந்த தமிழ் இந்த இவன் தாண்டா உன் பொற்கோயிலுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தின வேண்டான். அது ஆர்மிங்கிறதுலாம் இல்லை, பிரச்சனை அப்படி திருப்பப்படுது. அப்ப அவன் நினைக்கிறான் இவன் தான் நம்மளை கொண்டுட்டானான்னு வன்ம வச்சு அடிக்கிறான். இதான் நடந்தது. அதுல அங்க
ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவனை தமிழ் பையன் விசாரின்னு தமிழ் வீரனை சொல்லும்போது அவன் வந்து அடிச்சுக்கிட்டே டேய் என்ன ஆனாலும் எங்கே இருக்காங்க காட்டி கொடுத்துறாத காட்டி கொடுத்துறாதடா அது பண்ணாதரா இது பண்ணாதரான்னு அவன் அடிக்கிற மாதிரியே அடிச்சுக்கிட்டு சொல்கிறான் அவனுக்கு அவனுக்கு மொழி புரியல இல்லை அதனால் அவன் அழுதுகிட்டு போடான்ட்டு அப்போ அந்த பக்கம் இருக்கிறார் எங்கேயாவது ஒரு பக்கத்தை சொல்லிவிடுறா அப்படின்னோடனே இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா இந்த பக்கம் சீக்கியர்கள்லாம் ஒரு பக்கம் போகும்போது தமிழ் வீரர்கள் அங்கே முகாம் இருக்குன்னா இந்த பக்கம் சுட்டு விடுது இந்த சத்தத்தை கேட்டு நகர்ந்துருட்டோம் வேறு பக்கம்னு இது தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம வீரர்களையே இந்திய இராணுவ வீரர்களையே தமிழ் வீரர்களை ரொம்ப பேர சுட்டான் இது எப்படியெல்லாம் நடந்திருக்கு பாருங்க யார் செஞ்சது இந்திரா காந்தி அம்மையார் என்ன சீக்கியருக்கு பண்ணாரோ அதே இதை ஐயா ராஜீவ்காந்தி நமக்கு பண்ணிட்டார் அப்போ இந்திரா காந்தி அம்மையாருக்கு என்ன நடந்துச்சோ அது இங்கே நடக்க வேண்டிய அவசியம் காலம் உருவாக்கிட்டு விளங்குதுன்னு இது வந்து உச்சநீதிமன்றமே சொல்லுத இது தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணின் பழிவாங்கல் தானே ஒழிய இது தீவிரவாதம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு இருக்கு கொலைதான் இது தீவிரவாதம் இல்லைன்னு ஆனாலும் இந்த இவங்களுக்கு விடக்கூடாது பிரபாகரன் என்பவன் ஒரு எழுச்சியின் பெருமடிவமா இருக்கான் சீமா பேசிச்சுக்கிறாங்க நல்லா கைதட்டுறாங்க நல்லா ரசிக்கிறாங்க ஆனால் என் தலைவன் பிரபாகரன் சொன்னது போல அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கோட்பாடுகளை அவர் தத்துவத்தை அவர் பேரை உச்சரிக்கும் போது பயங்கரமா கரவழி எழுதுதுங்க உணர்வு எழுச்சி உணர்வு எழுச்சியில இளைஞர்கள் துள்றாங்க அப்படிங்கும்போது அங்க நின்று குறிப்பெடுத்துக்கிட்டு இருப்பாரு ஒவ்வொருத்தர் இவராக எடுத்துட்டு இருப்பாரு அந்த உளவுத்துறை போடுதுங்க ரிப்போர்ட் பிரபாகரன் என்ற பெயரை உச்சரிக்கும் போது இளைஞர்கள் பெரும் எழுச்சி கொள்கிறார்கள் அப்படின்னு போறார் இந்த நோட்டு இந்த குறிப்பிற்குள்ள எத்தனை ஆண்டுகளுக்கு போகுது ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு போகுது அப்ப என்ன முடிவெடுக்கிறான் பிரபாகரன் டெரரிஸ்ட் பிரபாகரன் போஸ்ட் ஒட்டாத பிரபாகரன் பேரை சொல்லாத பேன் எல்ஜிடி ஏன்னா தடை நீங்கன்னா 6 மாசத்துல சீமா முதலமைச்சர் ஆயிடுவான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது இப்பவே இந்த கேள்வி கேட்கிறேன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னா எவன் டைம் பதில் இருக்காது அப்ப இந்த மீடியாக்கள் முதலமைச்சர் பேட்டியை போடாமல் இருக்க முடியாதுல்ல மீடியால வரணும்ல அகில இந்திய கவனம் பெறும் அகில உலக கவனம் பெறும் ஒருத்தர் ரொம்ப பேசுறான்டா இப்ப நம்ம என்ன பண்றோம் நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா மகுமா மைத்ராவை பார்க்கல ஆனா மம்தா பானர்ஜி அம்மையாருடைய திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி அப்படின்னு பாராளுமன்றத்துக்குல ஒரு பெண் புள்ளியா ஒரு சுபாஷ் சந்திர போஸா ஒருத்தி கச்சிரிக்கா பாருங்க என்ன கேள்வி கேட்கிற ஒருத்தன் பதில் அவர் சொல்றான் முத நாளே நாளைக்கு இதெல்லாம் நான் பேச போறேன் பதில தயாரிச்சுட்டு வாங்கங்கிறான் உங்களுக்கு புரியுதா ஒரு பதிவு போட்டிருக்கேன் நாளைக்கு இதெல்லாம் நான் பேச போறேன் பெருமக்களே மதிப்பிற்குரியவர்களே உரிய பதிலோடு வாங்கன்னு அதில் ஒரு கேள்வி கேட்டான் சீ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு இந்த கொரோனாவுக்கு வசூலிச்சிங்கல்ல அதில் 1000 கோடி வந்தது ப்ளீஸ் டெல்மி நம்மால் இங்கேருந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் உங்கள்கிட்ட தாங்க பேசுகிறாங்க திரும்பி பாருங்க நோ நோ பாருங்க இதெல்லாம் அழுதுருவேன் சரி அதுல 1000 கோடி வந்தது அதை நாங்க வெண்டிலேட்டர் வாங்கிட்டோம் எத்தனை வாங்கினீங்க அதை எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க பிளீஸ் அப்போ இதேதான் திருட்டு பேரு மந்திரம் மட்டும் சுவாக இல்ல எல்லாம் சுவாக தான் சுவாக 10000 கோடி சுவாக 1,70,000 கோடி சுவாக ஜிஎஸ்டி வரி மொத்தமும் சுவாக அருமம் பிடிச்சது இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இந்த பாய்ப்ப மக்க படுற பாடு இருக்க அதுல நம்மளும் ஒரு ஒரு பூச்சி ஆயிட்டு என்னடா சை 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 கருமம் எந்த 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 ஒன்றும் சரியில்லை எது ஒன்றும் சரியில்லை எதை பத்தியும் திமுக அதிமுக வந்து ஏதாவது பேசுமா கட்சிக்குள்ள திமுகன்னு எடுத்துக்கிட்டா 1 கோடி தொண்டர்ல குறைஞ்சது 25-30 லட்சம் பேர் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியாக இருப்பான் அவன் நல்ல மான தமிழன் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு நம்ம பேசுகிற அரசியல் உணர்வு இருக்குல்ல இதுக்காகத்தான் அவன் திமுகவுக்கே போனான் தமிழ் என்று பேசுகிறார்கள் தமிழர் என்று பேசுகிறார்கள் இனம் என்று பேசுகிறார்கள் நாடு என்று பேசுகிறார்கள் தன்னாட்சி அதிகாரம் என்று பேசுகிறார்கள் உரிமை என்று பேசுகிறார்கள் தான் போனான்
இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. நீ போனவொடனே அங்கே போனவொடனே மண்டை கேள்வி பதவி சோகம் அதுன்னு வந்தவொடனே சரி இருந்துட்டோம். சித்தப்பா ஒன்றிய செயலாளர் கூட போகிறது, மாமா மாவட்ட செயலாளர் கூட போகிறது, என்ன மருமேனா வாங்க 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 எப்படி வந்துட்டீலா, ஏ மாப்பிளைக்கு 100,000 கூட வச்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு உன் கூட படிக்கிற பிள்ளைங்க நண்பைங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருங்க மாப்பிள்ள கூட்டத்துக்கு வந்துருங்க. சரி மருமேனா வேற என்ன வேற ஏதாவது என்ன அவர் மா இவரை பார்த்துக்குறங்க, ஏ எல்லாம் கவனிச்சு விட பிள்ளைகளுக்கு வந்துருங்க மருமனா வேற என்ன வாங்க சித்தப்பா சித்தப்பா வாங்க எத்தனை என்ன நம்ம ஒன்றிய செயலாளர் வந்துட்டீங்களா, சரி ஒரு 200,000 கொடுத்து விடு எத்தனை வருமா 50,000 சரி சரி அதை பண்ணிக்கிறங்க சாப்பாடு கொள்ளலாம் நீங்கள் பண்ணிக்கிறங்க வழி வந்துடுறீங்களா. இல்லை இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். இது எப்படி வருது தெரியுமில்ல, அன்னைக்கு விஸ்வநாத நாயக்கர் விஜயநகர பேரரசில் பெருநிலப்பரப்பு ஆளுதுக்கு பிரச்சனைன்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 90 கிராமம் பாஞ்சாலங்குறிச்சி தலைமையை வச்சுன்ட்டு நெற்கட்டுங்க சேவரை தலைமையை வச்சு சித்திரத்தேவர் நம்ம பாட்டன் புலித்தேவனுடைய அப்பா அவருக்கு ஒரு 90 கிராமம், அவர் இறந்த பிறகு நம்ம பாட்டன் புலித்தேவன் தலைவராகிறார் மன்னராகிறார் அவருக்கு 90. அழகுமுத்து முத்தலை நம்ம பாட்டேன் அழகுமுத்துக்கோனுடைய அப்பா அவருக்கு ஒரு 90 கிராமம், அவரை கொண்டு போறாங்க. அவர் இறந்த பிறகு ஒரு தேவர் தூக்கிட்டு போய் நம்ம பாட்டனை அழகுமுத்துக்கோனை வளர்க்குறாரு, வளர்த்து அவர் இளவரசரான திருப்பி வந்து பட்டம் சுட்டி அழகுமுத்துக்கோ நம்ம பாட்டனுக்கு ஒரு 90 கிராமம். இப்படி 90 கிராமமாக பிரித்து குறுகுறு மன்னர்களாக வச்சு நீங்கள் ஆட்சி செய்து எனக்கு கப்பம் மட்டும் கட்டிருங்க. இப்போ நான் வந்து அப்படியே திரும்பி அப்படியே திருப்பி வாங்க நம்ம பாண்டிய நம்ம பாட்டங்க பாரி ஓரி காரி பேகன் ஆய் நெல்லி அதியமான் இவங்கெல்லாம் அந்த குறுநில மன்னர்கள், அது மாதிரி எங்கள் பாட்டை ராமநாதத்து மன்னன் சேதுபதி மன்னங்க அப்படி எல்லாம் ஆட்சி செய்யும்போது சண்டை சண்டைன்னா சேதுபதி வந்துடணும், அரசர் ஓலை அனுப்புவார் கடிதம் அனுப்புவார் எல்லாம் 2,000 படை வீரர்களோட சண்டைக்கு வந்துடணும். சண்டைக்கு வந்தோடனே போர் அப்படி எங்கள் பாட்டை ராமநாதர் ராஜா வரும்போது எங்கள் வீரங்கள்லாம் ரொம்ப ரோஞ்சானா பசியோடு பட்டியோடு இருந்திருக்கான், என்ன இக்கட்டுருக்காரு பாண்டிய மன்னன் என்ன சேதுபதி ஏன் இப்படி சோபலாக இருக்காங்கன்னு, வறுமை ஒரே பஞ்சம் மழை தண்ணி இல்லை வெள்ளாமை விளையில என்ன பண்ணுறது அட பைத்துக்கார வாங்க அப்படின்னு நம்ம பாட்டை வெட்டின கம்மா தான் எங்கள் ஊரில் இருக்க ராஜசிங்க மங்கலம் கம்மாய் நாரை பறக்காத 48 குறிச்சிங்கிறான், நாரைய பறக்காதுங்க அவ்வளோ பிரச்சுங்க ஒரு மினி கடல் உலகம் இங்கே பாருங்க உலகெங்கிலும் நதியா கடல்ல தான் கலக்கும், கடல்ல கலக்காத ஒரே ஒரு நதி இருக்குன்னா வைகை, ஐயா வைரமுத்து கூட கவிப்பேரரசு பாடல பாடிக்கிறார் அது வைகைகளை கலக்காது எங்க ஊர் கம்மாயில தான் கலக்குது, அந்த கம்மாய் நிறைஞ்சு நாங்க திறந்து விட்டா தான் கடல்ல போய் கலக்கும். உண்மை பேசுறேன், நீங்க வந்து இது நகைச்சுவைகள்ல இன்னும் நடக்குது இன்னைக்கு நடக்குது. அந்த ராஜசிங்க மங்கள கம்மாய் ஆர்எஸ் மங்கலம்னு இப்ப ஆங்கிலத்துல சொல்றாங்க, இந்த பாட்டை வெட்டி கொடுத்து டே தண்ணியை நிறைச்சி வச்சு விவசாயம் பண்ணி நல்லா சாப்பிடுங்கடா அப்படின்னு அப்படி உருவானதான் அந்த கம்மா. இது அப்படியே இந்த மக்களாட்சிக்கு வந்தா மாவட்ட செயலாளர் மாநாடு, ஏ மாநாடுப்பா தலைவர் சொல்லிட்டாருப்பா அனுப்பிச்சு பேசிட்டாரு, ஒன்றிய செயலாளர் ஒன்றியம் என்ன ஒன்றியம் இவர் பாரி இவர் ஓரி இவர் காரி இந்த குறுநில மன்னர் இருக்காங்களா அது மாதிரி ஏப்பா அவர் 2,000 பேரை கூட்டி வந்துருப்பா காசு மட்டுப்பா நான் வாங்கிக்கப்பா நீ என்னப்பா அப்படியே மன்னர் ஆட்சியை தூக்கி மக்களாட்சியில் அப்ளை பண்ணவங்க நம்ம ஆளுக்கு தான் அப்படியே சிஸ்டத்தை அப்படியே மாற்றி விட்டான். இப்போ அமைச்சர் பாராளுமன்றம் சட்டமன்றம் இப்போ உள்ளாட்சி இது யாரு, இது இந்த எடுபடிகள் அந்த சின்ன சின்ன வட்டங்களுக்கு அணுகாது எங்கள் இவர் சொல்கிறாரு பாருங்கள் எதுக்கு இவ்வளவு அலையிறாங்க நான் தம்பி ராஜா அமைப்பேன்னு சொல்கிறாருல எதுக்கு வசூல் அதிகம், எம்எல்ஏ எம்பியை விட வசூல் அதிகம் இதில் கவுன்சிலரில் மேயர்லாம் ரொம்ப வசூல், ரோடா கையெழுத்து போடணும் வீடா கையெழுத்து போடணும் மின்சார இணைப்பா கவுன்சிலர் கையெழுத்து வேணும் எரிவாயு இணைப்பா கவுன்சிலர் கையெழுத்து வேணும் ட்ரைனேஜ் கனெக்ஷனா கையெழுத்து வேணும் குடிநீர் இணைப்பா கையெழுத்து வேணும் ஒரு கையெழுத்துக்கு 500,000 நீங்க கொடுத்தா முடி வேற வழி கிடையாது. எவ்வளவு வசூல் பத்தியா எவ்வளவு வசூல் அண்ணே ரொம்ப சொல்லுதடா இதுக்கு எப்படியாவது போராடி வென்றும் நினைக்காத அவங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி வசூல் வசூல் ராஜா கவுன்சிலர்ஸ் நம்ம அப்படி நம்ம மக்களின் சேவைக்கு வந்தவர்கள் லாப தேவைக்கு வந்தவர்கள் அல்ல பணத்துக்கானவர்கள் அல்ல நாம் பிறந்த இனத்திற்கானவர்கள் நாம் நமக்கு எதுக்கு காசு
நாம் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள், அவர்கள் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள். ரெண்டுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. அதனால அண்ணன் இதை சொல்லுவது, இப்படி ஒரு தீய கொடிய அரசியல் கொள்ளை லாபம் ஈட்டுகிற தொழிலாக மாற்றி நிறுத்தப்பட்ட அரசியல் நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அதை நாம் மாற்றணும், அதற்காக நாம் வந்து உழைக்கணும். நீங்க நான் உங்களை கூப்பிடுறது உழைக்காம எல்லாத்தையும் விட்டு வாங்க, அம்மா அப்பாவை பார்க்காதீங்க, குடும்பத்தை பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்லலை. 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் பிறந்த இனத்துக்காக ஒதுக்குங்க அப்படிதான் நான் சொல்கிறேன். தூக்கத்தில் ஒரு அரை மணி நேரத்தை குறைங்க, அதான் சொல்கிறேன். 10 சட்டை எடுக்கிற இடத்துல அதை 9 குறைச்சிக்கிட்டு ஒரு சட்டை வாங்குற காசை இனத்துக்கென்று ஒதுக்கி அதை இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு அதை சேமித்து அதை உதவ முடியுமான்னு பாருங்கள். 10 தேநீர் குடிக்கிற இடத்துல 8 2 தேநீர் காசை சேமிக்க முடியுமா என்று பாருங்கள். உண்டியில் நீங்களே வைங்க, நான் வைக்கணுங்கிறது நீங்களே வைங்க. அதை மாவீரர்கள் படத்துக்கு முன்னாடி வச்சாலும் சரி, நம் வள்ளுவ பெருமகன் நம் முன்னோர்களின் படத்துக்குள்ள வச்சு இந்த வருமானம் காக்கும் இனமானம் என்று எழுதி, துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு, உங்களின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்று எழுதி வச்சு சேமிக்கிற பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்க. அப்படி கடத்துங்க. சேமிப்பை புறந்தள்ளி விட்டு பொருளாதாரத்தில் மேம்பட முடியாதுன்னு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றான். சேமிப்பை புறந்தள்ளி விட்டு அதை விட்டு பொருளாதாரத்தில் மேம்பட முடியாதுங்கிறான். இந்தந்த தியாகங்களை தான் நான் செய்ய சொல்றேன். நீங்க அடுத்த அளப்பெரிய ஒரு ஈகத்தை செய்யணும், அது தாண்மையை கொலை செய்யணும். தாண்மைனா விலங்குலையில அகந்தை, அகந்தைனால விலங்குலையில உங்களுக்கு புரிகிற மொழியில சொல்றேன், ஈகோவை யூகோன்னு சொல்லணும். ஈகோவை ஒழிக்கணும், விட்டு ஒழிக்கணும். அந்த நான் தான் பெரியவன், தன்னை முன்னிறுத்திக்கிற போக்கு இருக்குல்ல, அதுதான். நீ பதவிக்காக அரசியல் அடையாளத்திற்காக உன்னை முன்னிறுத்த நினைக்கிற, தலைவர் படையில இன விடுதலைக்காக கரும்புலி மறவர்களோ போர் வீரர்களோ இனத்தின் விடுதலைக்காக முதல்ல என் உயிரை கொடுக்குறேன்னு வந்தான், அவனை நீனு ஒப்பிட்டு போ, எவ்வளவு கேவலமா இருக்கு. இவருக்கு இடம் கொடுத்துருக்கோம், சீட்டு இந்த ஒரு தங்கச்சி கொடுத்துருக்கோம்னா யாருக்கு கொடுத்துருக்கோம்னு யோசி. வேற்று கிரகத்திலிருந்து வந்த பூச்சிக்கு இல்ல, நம்ம கூட பிறந்த தங்கச்சிக்கு தான் கொடுத்துருக்கோம். நமக்கு இல்ல அண்ணன் அவர் கொடுக்குது. அடுத்தவன் வெல்வது அடுத்தவன் மகிழ்வதை பாரு. யார் செத்தாலும் சரி நான் வாழ்ந்து விடணும்னு நினைக்கிற எண்ணம் வாழ வைக்காது. எல்லாரும் வாழ்ந்தால்தான் நீ வாழ முடியும். அது மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நீ வாழ முடியாது. நாய் நரி பூனை ஆடு மாடு யானை சிங்கம் புலி கரடி கொக்கு மைனா சிட்டு பூச்சி வண்டு மண்புழு எல்லாம் வாழ்ந்தால்தான் நீ வாழவே முடியும். நீ எது எப்படி போனாலும் சரி, எனக்கு சாதி மதம் மயிர் கர்மாந்திரம் மட்டும் இருந்தா போதும் நினைச்சுன்னா உனக்கு சவக்குழி தான் மிஞ்சு. இவர்கள் அதை நோக்கித்தான் நகர்த்துகிறார்கள். உங்கள் ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள், மதவாதத்தை செய்கிற அரசியல்வாதிகள், மதத்தை வச்சு அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள், சாதியை பேசி அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள், ஏதாவது ஒரு மக்களின் பொது பிரச்சனைக்கு வீதியில் நின்று போராடியத ஒரு செய்தியை காட்டு. ஆனால் எல்லா மக்களின் பிரச்சனைக்கும் வீதியில் நின்று போராடிய ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த சாதிய கட்சியாவது கச்சத்தீவு மேற்கொண்டு தெரு நின்றுக்கா, எந்த மத கட்சியாவது அணு உலைய மூடு ஸ்டெர்லைட்டை மூடுன்னு வந்திருக்கா, எந்த சாதி மத கட்சியாவது மீத்தேன் ஈத்தேன் எடுத்து என் மண்ணின் வளத்தை அழிக்காதேன்னு வந்திருக்கா, எந்த சாதிய கட்சியாவது மணலை அள்ளி வித்து என் ஆரை சாகடிக்காதேன்னு பேசியிருக்கா, இல்ல திராவிட கட்சி பேசியிருக்கா, இல்ல இந்திய கட்சி பேசியிருக்கா? சிந்திச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கட்சி, காங்கிரஸ் ஆத்து மணல் கொள்ளைக்கு போராடியது, நீரை உறிஞ்சி விற்கு நீர் கொள்ளைக்கு போராடியது, கல்வியை வித்து சம்பாதிக்கிற கல்விக் கொள்கைக்காக கொள்ளைக்காக போராடியது, மருத்துவ கொள்ளைக்காக ஏதாவது ஒரு கட்சி, ஏதாவது ஒரு கட்சி. கடைசியாக மலை இன்னொருக்கு எம் சாண்டன்னு அள்ளி கொண்டு போகிற அந்த கொடுந்துயரம் நாடு பாலைவனமாய் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம். ஜான் பர்கின் அமெரிக்க பொருளாதார அடியால வாக்குமூலத்தை எழுதி ஜான் பர்கின் சொல்றான், உங்கள் கண்முன்னே உங்கள் தாய்நிலத்தின் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். சபிக்கப்பட்டோம்,
தெரியுது உன் மணல் போகுது, உன் மலை நொறுங்கி கற்குவாரியா போகுது, மண் அள்ளி கொண்டு வெளிநாடுகள் எல்லா நாட்டுக்கும் போகுது, மலையை நொறுக்கிட்டால் நாடு பாலைவனமாயிரும் உனக்கு தெரியுது, ஆனால் தடுக்க முடியல. பகத்சிங் என்ன சொல்றான், புரட்சினா என்ன, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர் தான் புரட்சிங்கிறான். உனக்கு தெரியுது வெளிப்படையா காசு ஓட்டு கொடுக்குறா, ஊழல் லஞ்சம் பெறா, கொலை கொள்ளை செய்கிறான், பாலியல் வன்புணர்வு செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், அடையாளம் செய்கிறான், ஓட்டுநரா சீட்டு காசு வாங்குறான், நடத்துனரா சீட்டு காசு வாங்குறான், காவல்துறைக்கு போனமா காசு வாங்குறான், எல்லாம் லஞ்சம் ஊழல் முறையற்ற நிர்வாகம் வள கொள்ளை திருட்டு எல்லாம் தெரியுது, ஆனால் ஒண்ணுமே செய்ய முடியல. இதுதான் அநீதிகளால், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இதுதான். இதை தகர்த்து புதிய ஒரு தேசம் படைப்பதுதான் புரட்சி. அந்த தேசத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள் தான் நீங்கள் எல்லோரும் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் களப்பணியாற்றுகிறீர்கள், ஒரு வாரத்துக்கு மக்களை சந்திக்கிறீர்கள்ல, இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு தினம் இல்லை, வாரம் ஒரு நாள் பத்து பேர் சேர்ந்து பயணம் செய்யுங்க. உங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு பெண்கள்கிட்ட பத்து பேர்கிட்ட பேசுங்க, சித்தப்பா பெரியப்பான் உட்காந்து பேசுங்க, எதுக்கு இவ்வளவு காலம் ஓட்டு போட்டீங்க, திமுக எதனால போட்டீங்க, என்ன நன்மையை கண்டீங்க, என்ன சாதிச்சிருக்கீங்க. கேட்கும்போது அவருக்கு ஒரு தளர்ச்சி வரும். நேற்று பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கூட்டத்தில் ஒரு பெரியவர் வந்தாரு, காங்கிரஸ் கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வந்திருக்காருன்னு, ரொம்ப காலம் தெரியாமல் இருந்துட்டேன், இனி என் வாழ்நாள் முழுக்க உன்னோடு இருந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு நான் பாடுபடுறேன். வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த கட்சி வளருது இது வென்றுங்கிற நம்பிக்கை கொடுக்கணும், இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையை கொடுங்கள், மக்கள் எல்லோரும் தானாக வந்து ஏறுவாங்கங்கிற தலைவர். நீங்க இந்த நாம் தமிழர் கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்துரும் என்று நீங்க நம்பிக்கை கொடுங்க, எல்லாரும் வந்துருவாங்க. அதனால உங்களுக்கு மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு, என்னடா மொத்த படிக்கட்டையும் பார்த்து மலைச்சு போய் நிக்கிற, நம்பிக்கையோட முதல் படியில ஒரு அடி எடுத்து வைங்கிற, நீ ஏண்டா இப்படி பாக்குற, இப்படியே பாத்துக்கிட்டாடா ஒவ்வொரு படிய. அதான் மாற்றின் லூதர்க்குங்க, நம்ம தலைவர் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமா இருந்தாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கி ஆகணுங்கிற, தொடங்கு முதல்ல, அதான் இந்த வேலை, தொடங்கு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்ங்கிறான். நம்ம தொடங்கிட்டோம். எளிதில் வென்றவன் இதயம் எளிதில் வென்றவன் இதயம் இறகை விட மெல்லிதாக இருக்குங்கிறான். இறகு இருக்குல்ல, அப்படி இறகு எவ்வளவு மெல்லிதா இருக்கும், மலர் எவ்வளவு மெல்லிதா இருக்கும், அதை விட மெல்லிதா இருக்குங்கிறான். தோற்று 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 போய் வென்றவனின் இதயம் இருக்குல்ல, இரும்பை விட கடினமா இருக்குங்க. இப்ப நம்ம பிள்ளைகளினிதான் 75 விழுக்காடு இரும்பு ஆயிருச்சு, இனி வெற்றியை தோற்றவனே இரும்பாயிரும். நம்ம ராகுல் காந்தியை தோற்ற பிறகு இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நான் விலகுகிறேன், வென்றா இருப்பாரு தோற்றா விலகிடுவார், அதெல்லாம் வீரம். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன்தான் உண்மையான வீரன். வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். தோல்வியில்தான் அதிக உற்சாகமும் அதிக ஊக்கமும் பெற்று நாம் வேகமாக வேலை செய்யணும், வேகமாக வேலை செய்யணும். ஹிட்லரிடம் சொல்றான், வென்று விட்டால் நீ காரணம் சொல்ல தேவையில்லை, தோற்று விட்டால் காரணம் சொல்ல நீ இருக்கவே விடாது. அதுக்கு எது காரணம் சொல்லிட்டு இருக்க, நீ வெல்ல வேண்டும் என்று போராடாதே, தோற்றுவிடவே கூடாது என்று போராடுங்கிறான். ஏன் நடந்து போற, ஓடு ஓடுப்பா, பறந்து போ, இறக்க இருக்கதை மறந்துட்ட நீ பறந்து போடாங்கிறான். முடியல ஓடு, முடியல நட, முடியல தவழ்ந்து போ, முடியல உருண்டு போ, ஆனால் எப்படி பார்த்தாலும் உன் இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் முதன்மையானதுங்கிறான். அதை கவனத்தில் வச்சுட்டு என் உடன் பிறந்தார்கள் வேலை செய்யணும். எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கித்தான் பறக்கும், கழுகு இருக்கிறதே மழை பெய்தால் மேகத்தை கிழித்து கொண்டு மேகத்திற்கு மேலே போய் பறக்கும். அப்படி மேகத்தை கிழித்து கொண்டு மேலே போய் பறக்கிற கழுகாக நாம் எல்லாம் மாற வேண்டும்.
கூட்டை நோக்கி பறக்கிற பறவைகளாக இருக்கக்கூடாது. துணிஞ்சு நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க. நம்பிக்கை கொண்டவனுக்கு நாலு திசையும் கிழக்கு தான்ங்கிறார் கவிப்பேரர் சுவையர். இந்த திசை எல்லா திசையும் கிழக்கு தான்டா, எல்லா திசையும் கிழக்கு தான். நம்பிக்கை இருந்தால் போதும். உங்கள் சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்ங்கிறார். முடியாது என்று முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும்ங்கிறார். எழுந்து நில்லுங்களின் உடன் பிறந்தார்களே, இது நமக்கான காலம், இது பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்து விட்டு போனதை அவன் பிள்ளைகள் அறிவாயுதத்தால் வென்று முடிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். இந்த களமும் காலமும் நமக்கானது, நமக்கானது. விவசாயத்தின் மகத்துவத்தை விளக்குங்கள், விவசாய பெருங்குடி மக்கள் படுகிற துயரத்தை அவர்களுக்கு உணர்த்துங்கள். மதிப்புமிக்க அவர்கள் வாக்குகளை, நம் மக்களின் வாக்குகளை விவசாய சின்னத்தில் பதிய வைப்பதற்கு, செலுத்துவதற்கு அரும்பாடாற்றுங்கள். உறுதியாக நீங்கள் வெல்வீர்கள். நாங்கள், நான் எந்த சூழலிலும் உங்களுக்கு துணை நிற்பேன். மிரட்டுவது, அச்சுறுத்துவது, அடிவதற்கெல்லாம் பயப்படாதீங்க. அப்படின்னா எங்களுக்கு அடிங்க. இங்கே சேலத்தில் தம்பி ராஜா அமைப்பன் இருக்கிறாங்க, தம்பி பாலா இருக்கிறா, தம்பி தங்கதூர் இருக்கிறா, என் தம்பி ஜெகதீஷ் இருக்கிறா, எண்ணற்ற வீர இளைஞர் இருக்காங்க. நாமக்கல்லாம் தம்பி பாஸ்கர் இருக்கிறா. எல்லா துணிஞ்சவங்க தான் பார்த்துக்குறோம், ஒன்றும் இல்லை. ரொம்ப நான் என்ன, நான் வண்டி ஏறி வர சேலத்துக்கு வர ஒரு நாலஞ்சு மணி நேரம் அவ்வளோதான், வந்துடுவோம். யார் மிரட்டுறா, என்ன பாவம் பிரச்சனைன்னு கேட்பா, அவ்வளோதானே. இன்னும் நாலே வருஷம் தான். அப்புறம் நாம் தமிழர் கட்சி எங்களை ரொம்ப மிரட்டுதுங்க, எதக இப்படி. நமக்கு அது இல்லை, பகைவனுக்கும் அன்பு காட்டி தான் நமது பழக்கம். நம்முடைய தலைவருடைய மாண்பும் அதுதான். நம்ம அந்த அரசியலை செய்ய வரல, நம்மளை கண்டு நம்முடைய வளர்ச்சியை கண்டு அவர் ஐயம் வருவார்கள், அச்சப்படுவார்கள், அவ்வளவுதான். உறுதியா நில்லுங்க, நம் உறுதியா வெல்லுவோம். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நாம் தமிழ்